Queen John C. இது என்னுடைய க்ரோக்கரிஸ் அண்ட் யூட்டன்சில்ஸ். இப்போ வீடு கிளீனிங் நடந்துட்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்து இங்கே வச்சிருக்கேன். ஸோ என்னெல்லாம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ உங்ககிட்ட காட்ட போறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திர கடை விளாக் ஒன்று போட்டிருந்தேன். அப்போ வாங்கிட்டு வந்த பாத்திரங்களுக்கு எல்லாமே பேர் அடிக்காமல் வாங்கிட்டு வந்தேன். அது எல்லாத்துக்கும் நான் வீட்லேயே வந்து பேர் அடிக்க போறேன். அதையும் இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். குயின் ஜான்சியின் ராஜாங்கத்துக்கு உங்களை வரவேற்கும் ஆஸ் ஜான்சி சுகைனா மஜ்ஹர். இது எல்லாமே நான் வந்து வீடியோ பர்பஸஸ்க்காக மட்டும் இல்லாமல் கெஸ்ட் வந்தால் யூஸ் பண்ணுறக்காகவும் வச்சுருக்கேன். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தது. ரொம்ப ரொம்ப ஆன்டிக் கலெக்ஷன் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க, இது வந்து ஆக்ரா சொம்புன்னு சொல்லுவாங்க. அது ஆக்ராவை குறிக்குதா இல்லை ஆக்ரான்னு ஏதாவது நேம் இருக்கான்னு எனக்கு தெரியலை. நல்லா வெயிட்டாக இருக்கும், அது ஒரு மாதிரி வந்து கெட்டியாக இருக்கும் உள்ளே பார்க்கும்போது. இதை வந்து அதிகமாக நான் யூஸ் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான் வச்சுருக்கேன். இது மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு செம்பு இருக்குது செட்டாக, எல்லாம் துடைக்காமல் இருக்குது. இப்போ தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா துடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த குக்கர் செட். இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டர் குக்கருங்க. இது வந்து ஒரு செட்டாக பேக்கேஜாக நான் வாங்கினேன், அமேசானில் தான் வாங்கினேன். உங்களுக்கு லிங்க்கு கீழே தரேன், பாருங்கள். இது நிறைய கலர்ஸில் வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து நான்ஸ்டிக் தான், ஆனால் அந்தளவுக்கு நான்ஸ்டிக் வந்து தாக்கு பிடிக்கல, கொஞ்சம் கொஞ்சம் போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது வாங்கி நான் வந்து ஒரு 3-4 வருஷம் இருக்குங்க. நான் நிறையா யூஸ் பண்ணிட்டேன், நிறைய வீடியோஸில் காட்டியிருப்பேன். இது வந்து 5 லிட்டர், அதுலேயே வந்து வந்து 3 லிட்டருங்க இது. ஸோ இது ரெண்டுமே செட்டு தான். எப்படி செட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்கேஜாக வாங்கும்போது அவங்க வந்து லிட்டு வந்து ஒன்று ஒன்று தான் கொடுக்குறாங்க, எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அதாவது இதில் குக் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்ததாக இதில் குக் பண்ணும்போது இந்த லிட்டு, அதாவது நம்ம விசில் போட்டு வைக்கிற லிட்டு வந்து ஒன்று தான் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இதை போட்டுட்டு இந்த விசில் வந்து போட்டு குக் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இதே லிட்டு வந்து இதுக்கும் ஃபிட்டிங் ஆகுது. சப்போஸ் இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து அதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரே டைமில் ரெண்டையும் குக் பண்ண முடியாது. ஒன்றில் குக் பண்ணி ஸ்டோர் பண்ணிவிட்டு வேணால் இன்னொன்று வந்து குக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு லிட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி மாறிடுங்க, அதை வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து சாதம் வடிக்கிறதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து அதிகமாக இது யூஸ் பண்ணவே இல்லை, அதனால் இன்னும் பழப்பழனே இருக்குது, இல்லை டஸ்ட்டாக தான் இருக்குது. இது வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆயிருங்க. இப்போ தூக்குனா கூட பாருங்கள் விழலை. இந்த மாதிரியான ஒரு இது வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் சேர்த்து செட்டாக தான் நான் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கடாய் குக்கர். அது என்ன கடாய் குக்கர், கடாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு ஐட்டம்ங்க. ஆனால் அதிகமாக நான் யூஸ் பண்ணவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நான் குக்கிங் வீடியோஸ் பக்கம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணலை. இது வந்து ஜஸ்ட் ஒரு கடாய், நான்ஸ்டிக்னு சொல்ல முடியாது, இது நான்ஸ்டிக் கிடையாதுங்க. நல்லா ஆனால் வந்து அந்த ஹார்ட் அன்அடைஸ்டாக ஏதோ சொல்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு கெட்டியான எல்லாமே. இதுவும் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் அடுப்புலேயே வைக்கிற மாதிரி பிஜிஎன் கம்பெனி. நம்ம ஃபஸ்ட் பார்த்த ரெட்டுமே பிஜிஎன் கம்பெனி தான். ரொம்ப வந்து திக்காக கெட்டியாக இருக்கும், அடி பிடிக்காத மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம வந்து வதக்கறக்கு இந்த மாதிரி காயெலாம் செய்யறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒட்டாது, ஆனால் இது நான்ஸ்டிக் கிடையாது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. இது வந்து சும்மா மூடி வச்சு நம்ம வந்து குக் பண்ணிக்கிறதுக்கு நார்மல் கடாய் மாதிரி. இன்கேஸ் நம்ம இதில் ப்ரெஷர் குக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து தனியாக மூடியும் கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் குக்கருடைய மூடி மாதிரி. இதில் வந்து நம்ம வந்து ரப்பர் போட்டுக்கணுங்க. இப்போ ரப்பர் வந்து கழட்டி வச்சுருக்கேன், கேஸ்கெட் குக்கர் கேஸ்கெட் மாதிரி 5 லிட்டருக்கு போடுற கேஸ்கெட் வந்து இதில் போட்டுக்கணும். போட்டுட்டு இதை வந்து நம்ம எப்படி குக்கர் மூடி போடுவோமோ அதே மாதிரியே தான் இப்படி வச்சு நம்ம வந்து இப்படி வந்து இப்படி திருவிக்கிறது. இந்த மாதிரி வச்சு திருவிட்டோன்னா நல்லா வந்து லாக் ஆயிரும். இதுக்கு வந்து விசிலும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. ஸோ இப்படி வரும்போது நம்ம வந்து ஏதாவது ஒன்று மட்டன்லாம் வேக வைக்கும்போது ப்ரெஷர் குக் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷனலாக இந்த மாதிரி 2 லிட்டு வந்து கொடுத்து
கடாய் குக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு அன்பிரேக்கபிள் பவுல். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பவுல். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி மாவுலாம் பிசையிருக்கு, ஏதாவது வந்து சிக்கன்லாம் பரட்டி வைக்கிறதுக்கு வீடியோவில் காட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தா பீங்கான் மாதிரியே இருக்கும். நான் இதே மாதிரி பீங்கானில் தேடிட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு கிடைக்கல. கிடைச்சா நான் வந்து மாற்றிடுவேன். ஆக்சுவலாக இது வந்து நல்ல பியூர் ஒயிட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி பியூர் ஒயிட்டாக இருக்குன்னு. அந்த மாதிரி இருக்கிறதுனால வீடியோவில் காட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் இதில் என்னாச்சுன்னா, சிக்கன்லாம் பரட்டி பரட்டி மசாலாலாம் பட்டு கலர் வந்து கொஞ்சம் டல்லான மாதிரி ஆயிடுச்சு. நிறைய வீடியோஸில் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மூணு ஒரு செட்டாக வாங்கினேன். இது பேன் மாதிரி தண்ணிலாம் பாயில் பண்ணுறக்கு, எக் பாயில் பண்ணுறக்கு அந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் காட்டுறது எதுவுமே நான் ரெகுலர் யூஸ்க்கு போடுறது இல்லைங்க, சிலது மட்டும் அடிக்கடி எடுப்பேன். இதுவுமே பார்த்திங்கன்னா பேக் சைடு இந்த மாதிரி உள்ளது தான், இண்டக்ஷன் அடுப்புக்கு உள்ளது தான். இதுக்கு வந்து மூணுக்கும் சேர்த்து ஒரே ஒரு லிட்டு மட்டும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து கடாய், கடாய் மட்டும் கொஞ்சம் நிறைய நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து லிட்டு கொடுக்கல. இந்த கடாய்க்கு போடுற சேம் லிட்டு வந்து ஃப்ரை பேனுக்கும் செட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரை பேனும் நான் அதிகமாக யூஸ் பண்ணலைங்க, கடாயை மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணது. பார்த்திங்கன்னா இதுக்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், அதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். மொத்தம் வந்து 4 பீசஸ் இருக்கும். இது வந்து ஒரு செட் சர்விங் பவுல் மாதிரி வித் லிட். இது வந்து எனக்கு கிஃப்ட் வந்தது. அதிகமாக நான் யூஸ் பண்ணலைங்க இதுவும். இது ஒரு பெரிய கடாய், ஒரு 2-3 பேக்கெட் சேமியாலாம் போட்டு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுவும் வந்து நிறைய டைம் நான் யூஸ் பண்ணிட்டேன், ஆனாலும் கொண்டு வந்து ஹால் கபோர்டில் வச்சுருவேன். பட் என்னதான் நம்ம வந்து பார்த்து பார்த்து யூஸ் பண்ணாலும் இந்த நான்ஸ்டிக் அப்படின்னாலே சில இதெல்லாம் வந்து கோட்டிங் வந்து சீக்கிரமாகவே போயிடுது. இதுக்கு வந்து ஒரு சில்வர் லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மூடி வச்சுக்கிறதுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேச்சுலாஸ் எல்லாமே நான்ஸ்டிக் வாங்கும்போது கொடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான்ஸ்டிக்னா கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆகும்னு தெரியும். இருந்தாலுமே இந்த பொரிச்செல்லாம் எடுக்கிறோம் ஏதாவது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதிலெலாம் எடுக்கவே முடியாது கண்டிப்பாக. அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வாங்கினேன். இது ஒரு 3 பொருள் செட்டாக வாங்கினேன், மீதி 2 எங்கேன்னு தெரில, கபோர்டில் தேடணும். இது வந்து அரிசி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து முன்னால் வந்து பிளாஸ்டிக் மாதிரி கெட்டியாக கொடுத்துருந்தாங்க, கீழே வந்து உடன் கைப்பிடி கொடுத்துருந்தாங்க. பட் எண்ணெய் குள்ளையெல்லாம் போடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பாருங்க இந்த மாதிரி தூக்கி தூக்கிட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி வரும்போது பிளாஸ்டிக் வந்து அந்த எண்ணெயில் கலந்துச்சுன்னா நமக்கு வந்து அது ஹெல்த் ஹசார்ட் அப்படிங்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணுறதே நிறுத்திட்டேன். சும்மா கலக்கி விடுறதுனா யூஸ் பண்ணுவேன். எண்ணெய்க்குள்ளே ரொம்ப பாயிலிங் ஹீட்லாம் இது தாங்கிறது இல்லை. அதுக்கு பதில் நான் மெட்டல் ஸ்பூனே போட்டுக்கிறது. மெட்டல் ஸ்பூன் போட்டு அந்த மெட்டல் ஸ்பூன் முடிஞ்ச வரைக்கும் பாத்திரத்தில் டச் பண்ணாத மாதிரி அப்படியே அரிசி எடுத்துருவேன். ஆனால் அப்படி செஞ்சாலுமே எப்படியும் ஸ்க்ராட்ச் ஆயிடுதுங்க. தொடச்சி வைக்கிறதுக்கு கீழே இருந்தால் தான் வசதியாக இருக்கும் அப்படின்னு நான் கட்டில் மேலே இருந்தது, டேபிள் மேலே இருந்தது எல்லாத்தையும் எடுத்து நான் கீழே வச்சுட்டேங்க. ஆல்மோஸ்ட் தொடச்சும் வச்சாச்சு. வேகமாக என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம பாத்திரத்துக்கு பேர் அடிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் ஐட்டத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து மில்க் ஒயிட் பவுலுங்க. எனக்கு வந்து மில்க் ஒயிட் பவுலு பிளேட் மேலே எப்போவுமே ஒரு கிரேசினஸ் இருக்குது. இது வந்து அமேசானில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். எப்படியோ வந்து உடையாமல் நல்லபடியாக வந்து சேர்ந்துருச்சு. இது வந்து எப்போ வாங்கினதுன்னு ஞாபகம் இல்லை. இது வந்து அம்மா வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்தேன். குட்டி குட்டியாக ஏதாவது நம்ம வந்து ரெசிபி வீடியோலாம் எடுக்கும்போது திங்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், அதுக்காக தூக்கிட்டு வந்தது. இது ஒரு டைம் வந்து கோயம்புத்தூரில் ப்ரோசோன் மால் போயிருந்தப்போ வாங்கினது. இது கூட இன்னும் சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே பீங்கான் தான். 6 பிளேட் செட்டாக இருக்குது. யாராவது கெஸ்ட்டு வந்தால் போட்டு வைக்கிறதுக்காக 6 பிளேட் வந்து ஒரே மாதிரி செட்டாக இருக்குது. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இதுவும் பிளைன் ஒயிட் தான். இந்த ஷேப் பவுல் ஏதாவது சட்னி வெரைட்டி இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, ஸ்டிக்கர் கூட கிளிக்கல பாருங்கள். அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து 2 பவுல் வாங்கினேன். ஏதாவது கொஞ்சமாக போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லாமே என்னுடைய ஒயிட் பீங்கான் கலெக்ஷன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ். இது வந்து ஓவனுக்காக நான் வச்சுருக்கேன். இது வந்து கிச்சனில் வந்து ஓவனுக்காக செட்டாக வாங்கி வச்சுருக்கேன். ஒன்றுக்குள்ளார ஒன்று போடுற மாதிரி ஒரு 6 பவுலுங்க. பெருசு வந்து 1500 லிட்டரு, சின்னது வந்து சும்மா குட்டி கப்பு. ஸோ சைஸ் வாரியாக இப்படி அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இடம் வந்து சேவிங் ஆகும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்ஸு, இது எங்கள் மாமனார் வாங்கி கொடுத்தது, இப்போ வந்து அவர் இல்லை. ஸோ அதை வந்து ஞாபகார்த்தமாக நான் வந்து அப்படியே வந்து வச்சுருக்கேன். மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா யூஸ் பண்ணால் உடஞ்சிருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நான் யூஸ் பண்ண மாட்டேன். ப்ளஸ் இந்த இது வந்து சும்மா பூ இது ஏதாவது வைக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் பிளேட்டு, அழகான பிளேட்டு. இந்த கப்பு வந்து நான் சும்மா அந்த சமையல் டிஸ்பிளேக்கு வந்து யூஸ் பண்ணுறதுங்க. இந்த பிளேட் தான் அவர் வாங்கி கொடுத்தது. இது கூட வந்து ரெண்டு வாங்கி கொடுத்தாரு இந்த மாதிரி. இதில் வந்து ஒன்று உடஞ்சிருச்சு. ஸோ வந்து எங்கே மற்றதெல்லாம் உடஞ்சிருமோன்னு நான் அதிகமாக யூஸ் பண்ணாமல் வச்சிட்ருக்கேன், பொக்கிஷா மாதிரி ஷோகேஸில் வச்சிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து ஓவனில் வைக்கிறதுக்காக வாங்கினதாங்க. இதெல்லாம் வந்து கலர்ஃபுல்லான பவுல்ஸு. இது வந்து டீ குடிக்கிறதுக்காக வேண்டி யாராவது வந்தாங்க அப்படின்னா டீ போட்டு அதில் ஊற்றி தர்றதுக்காக ஒரு டஜனாக வாங்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி கிளாஸ் டம்ளர்ஸ் சைஸ் வாரியாக கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான டீ கெட்டில். இதோடைய வயசு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 40 வருஷமாவது இருக்கும். இப்போலாம் இந்த மாதிரி கிடைக்குதான்னு தெரியல எனக்கு. 3 ஜக்கு இந்த மாதிரி செட்டாக ஒரே மாதிரி பூ போட்டது. அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 6 கப்பு 6 சாசர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் சிலதெல்லாம் வந்து உடஞ்சிருச்சு, சிலதெல்லாம் நல்லா இருக்குது. இவ்வளோ வருஷம் ஆயும் கூட நல்லா இருக்குது அப்படின்னா அந்த கண்டிப்பாக அந்த குவாலிட்டி, அப்போ உள்ள குவாலிட்டி இப்போலாம் நம்ம பார்க்கவே முடியாது இந்த மாதிரி குவாலிட்டி. அவ்வளோ அழகான டீ கெட்டில் நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன். நிறைய பேர் வந்து எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. அது இது வந்து அம்மா வச்சுருந்தது, அம்மாவோட ஷோகேஸ்லேருந்து நான் தூக்கிட்டு வந்த ஐட்டம்ஸ். எனக்கு எப்படி வந்து ஒயிட் பீங்கான் பிடிக்குமோ அதே மாதிரி பிளாக் பீங்கான் பிடிக்கும். நல்ல பியூர் பிளாக்கில் வந்து பவுலு பிளேட்டு எல்லாம் செட்டாக வாங்கணும்னு ஆசை, ஆனால் அதெல்லாம் இன்னும் வாங்க முடியல. இது வந்து பிளாக் பீங்கான் பவுல்ஸு. பவுல் மட்டும் வந்து ஒரு 6 பவுல் வந்து வாங்கினேன். இது வந்து லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உம்ரா போனப்போ வாங்கினது. அந்த ஜம்ஜம் வாட்டர் வந்து குடிக்கிறதுக்காக வாங்கினதுங்க. இது வந்து 1 டஜன் என்னவோ வாங்கிட்டு வந்தோம். 1 டஜனோ 2 டஜனோ எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு டம்ளர் வேணும்னு கேட்டாங்க. கொடுத்தது போக எனக்கு வந்து மிச்சமானது இவ்வளோதான். இது வந்து என்னோட ஃப்ரெண்டு கொடுத்ததுங்க. நாங்கள் வந்து சென்னைக்கு போயிருந்தப்போ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் அவார்டு வாங்குறதுக்காக போயிருந்தப்போ ரொம்ப அன்பாக வந்து இதை வந்து கொடுத்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ அழகான ஃபோட்டோ. என்னோடய ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் இருந்து டவுன்லோட் பண்ணி அவங்க வந்து இதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட கூட கேட்கல. இப்படி டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவே எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோஸில் ஒன்று இது. இதில் வந்து த குயின் ஆஃப் யூடியூப் சுகைனா மஜ்ஹர் பை நாச்சியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் யூஸ் பண்ணுறக்கே மனசு வரல, யூஸ் பண்ணால் எங்கே வந்துட்டு உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி இதையும் நான் ஷோகேஸில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக யூடியூப் சிம்பல்லாம் போட்டு அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. 1 பை 1 நான் தொடச்சி அடுக்கி அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேங்க. இன்னும் நிறைய க்யூட் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த கலெக்ஷன்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ட் 2 பார்த்துடலாம். இப்போ நம்ம பாத்திரத்துக்கு பேர் அடிக்கிறத மட்டும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நான் பாத்திர கடை வ்ளாக்லேயே காமிச்சிருந்தேன். ஒயிங்கா மாதிரியே கெட்டியாக வந்து வாங்கினேன். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சைஸ்லையும் ஒவ்வொன்றும் வாங்கிட்டு வந்திருந்தேன் டிஸ்பிளேக்காக. இதையும் இப்போ எடுத்து நான் கபோர்டில் வந்து அடுக்கி வச்சுக்க போகிறேன். இந்த சூட்கேஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உட்கார்விங்காக வாங்கினது. ட்ரமல் டூல்ஸ்னு சொல்லுவாங்க, நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது ஒரு பேஷன் மாதிரி வாங்கினது, ஆனால் அதிகமாக நான் யூஸ் பண்ணலை. ஃபுல்லாக எல்லா டூல்ஸுமே பாருங்கள், இங்கே எவ்வளோ டூல்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது. ஸோ இதை எடுத்து தான் நான் வந்து பாத்திரத்துக்கு பேர் அடிக்க போகிறேன். பெருசு ஒன்று இருக்குது, சின்னது ஒன்று இருக்குது. நமக்கு சின்னதே போதும். இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, ஒரு 4-5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து கிளாஸ்லேயும் நம்ம கார்விங் பண்ணலாம், அதே மாதிரி உட்லேயும் கார்விங் பண்ணலாம். பேட்டர்ன் போடுறது, நம்ம இனிஷியல் போடுறது, அதெல்லாம் செய்ய முடியும். இந்த இடத்துல ஸ்விட்ச் மாதிரி இருக்குது. இது மட்டும் தனியாக கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. சின்னதாக சவுண்டு வரும். எங்கள் வீட்டில் எல்லா பாத்திரத்துலேயும் MS-ன்னு தான் போட்டிருப்போம். அவருடைய பேர் மஜ்ஹர், என்னோடய பேர் சுகைனா. அதனால் இதுலேயும் நான் MS-னு எல்லாத்துலேயும் நான் பண்ணுறேன். இது வந்து அலுமினியமில் பண்ணியிருக்கேன் கேக் டின்ல. சில்வரில் எப்படி வருதுன்னு பண்ணி பார்க்கணும்.
எல்லா பாத்திரத்துக்கும் ரொம்ப அழகாக பேர் அடிச்சாச்சுங்க. என்ன பண்ணாலும் அது போகவே போகாது, அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அதில் நம்ம கார் பண்ணுறோம், அதனால் எத்தனை வாஷ் பண்ணாலும் போகாது. எல்லா பழைய பாத்திரத்துலேயும் M.S.ன்னு இருக்கும். நான் டாட் வைக்கல, எதுக்கு டாட்டில் பிரிக்கணும் ரெண்டு பேர்த்து பேரையும், அதனால் நான் அப்படியே தான் அடிச்சிருக்கேன். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ.